முதலாளி இருக்காரா தம்பி? இருக்கார் சார். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. எப்ப அந்தமான்ல இருந்து வந்தீங்க? வீட்டுல எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு தான் அந்தமான் கிளைமேட் ஒத்துக்கல, அதனால நாங்க இங்கேயே வந்துட்டோம். இங்க வந்து கொஞ்ச நாள் ஆச்சு சார். அப்படியா? சுந்தரம் தம்பியே எங்களை இங்க கொண்டு விட்டுட்டு போனார் சார். அதான் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு பிறந்த மண்ணை விட்டு போனாலே ஒத்துக்காதே. எங்க சார், அங்கிருந்து வந்த பிற்பாடு தான் என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி இருக்காங்க? கொஞ்சம் சீரியஸா நிலைமையா தான் இருக்கு. இப்ப ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இத பாருங்க, நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்க புள்ள உங்களை தேடி அந்தமான் போயிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? நீங்களும் உங்க மனைவியும் உங்க புள்ளைய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் சார். பார்க்ல யாரோ ஒருத்தங்கிட்ட தான் அப்பா அம்மா இறந்துட்டதா உங்க பையன் சொன்னதை கேட்டு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த பையன் சூதாட்டத்திலிருந்து திருந்தணும்னு தான் உங்க பையன் அப்படி நாடகம் ஆடி இருக்கான். உங்க பையன் பேச்சை கேட்டு அந்த பையன் திருந்திட்டான் சார். ரோட்ல குடிச்சிட்டு ஒரு பொண்ணை அடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் சார். பெத்த அப்பா அம்மா கிட்ட தான் பேரு கெட்டு போனாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு தான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருக்கான் சார் உங்க புள்ள. இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு பையன் தான் அப்பா அம்மாவுக்காக என் வீட்டை 10,000 கொடுத்து வாடகைக்கு எடுத்துட்டு காத்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது வேற யாரும் இல்லை சார், உங்க பையன் சித்திர தான். உங்களுக்காகத்தான் என் வீடு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை உடனே என் மனைவிட்ட சொல்லணும் சார். இதை கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் வரேன் சார். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் இருங்க, இந்தாங்க இதுல 5,000 இருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம் சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. நான் தரதான் நினைக்காதீங்க. உங்க புள்ள நல்ல வசதியா இருக்கான், மத்ததை அவன் கவனிச்சுக்குவான். அந்த மாதிரி அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தைரியமா போங்க, நான் பேங்க்குக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். நீங்க சீக்கிரமாவே உங்க மனைவி மகனோட சந்தோஷமா எங்க பங்களால வாழ போறீங்க. உங்க வார்த்தை பலிக்கட்டும் சார். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க சார். வரேன் சார். வாங்க சார். டாக்டர், என் மனைவி சாந்தா எங்க? அவளுக்கு குணமாயிடுச்சா? எங்க சார் போயிட்டீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்காக பணத்துக்கு ஏற்பாடு பண்ண போயிருந்தேன். பணத்தையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் டாக்டர். எப்படியாவது என் மனைவியை குணப்படுத்துங்க டாக்டர். அவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை. சாரி சார், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்க மனைவியை காப்பாற்ற முடியல. அவங்க இறந்துட்டாங்க. என்ன சார் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அவங்க எங்க சார்? அவங்களுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? என் சாந்தா என்னை விட்டு போயிட்டா சார். அப்பா, அம்மா எங்க? அம்மாக்கு என்னாச்சு? என்னப்பா சித்திர, எப்போ ஊர்ல இருந்து வந்த சார்? அது அந்தமான்ல இருக்கிற சுந்தரம் சார் தான் அம்மா அப்பா இங்கே இருக்கிறதாவும் அவங்க அட்ரஸ் எங்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்த அட்ரஸில் போய் டைரக்டாக விசாரிச்சு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு. அதை கேட்டோன்னு நான் உடனே ஓடி வந்துட்டேன். அப்பா அப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆளியே, என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா, நான் அம்மாவை பார்க்கணுப்பா. அப்பா ஏன்ப்பா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? அப்பா நான் நீங்களும் அம்மாவை நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. அப்பா நான் ரொம்ப திருந்துட்டேன்ப்பா. அப்பா உங்களே அம்மா சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் பெரிய பங்களாலாம் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நீங்க வேணா ரங்கதுரை சார்ட்ட கேட்டு பாருங்களேன், அவர் சொல்லுவாரு. அப்பா நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிட்டேன்ப்பா. அப்பா நான் பழையபடி இல்லப்பா. அப்பா வீட்டில் நீங்க நான் அம்மா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா, சந்தோஷமா இருக்கலாம். நல்லா வச்சுக்கிறேன் உங்களை. ஏன்ப்பா பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்பா அம்மாக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேப்பா. அம்மா அம்மா எங்கப்பா? அம்மா நான் பார்க்கணுப்பா. உங்க
உங்க அம்மா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாடா. இதை விட்டு போயிட்டீங்களா கடைசி வரைக்கும் இத புரிஞ்சு கம்மி எடுத்துட்டீங்களா? அப்பா அப்பா எங்க தேடினப்பா? அப்பா கடைசி வரைக்கும் அம்மா என்ன புரிஞ்சுக்கலப்பா? கடைசி வரைக்கும் அம்மா என்ன புரிஞ்சுக்கலப்பா? அப்பா 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 தொலைச்சிட்டோம்ப்பா. சித்திர என்ன மன்னிச்சிடுற, நான் செத்தா என் மகன் எனக்கு கொல்லி போடக்கூடாது, நீங்க தான் கொல்லி போடணும்னு சொல்லிட்டு போயிட்டா, அவளோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும், என்னை மன்னிச்சிடுற சித்திர. அம்மாக்கு கொல்லி போட முடியாத பயிரிட்ட சொல்லுமா, எனக்கு ஹாஃப் டே பெர்மிஷன் வேணும். உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏமா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்லை மேடம், ஒரே அப்பா அம்மா ஞாபகமாகவே இருக்கு. அதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க வீட்டு திண்ணில இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்தா என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் பெர்மிஷன் கேட்டேன். உன் மனநிலை எனக்கு புரியுது வித்யா. சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது, உணரத்தான் முடியும். நான் உன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டேன். எது நடந்தாலும் மனசை தளர விடாத, தைரியமா இரு, போயிட்டு வா. எனக்கு வேலை இல்லை, நாளைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. தேங்க்யூ மேடம். Thank you.
போன மாதிரி தெரியல, ரத்தமும் சதையும் சேர்ந்த உயிரா தான் தெரியல. ஊர் கூடி உறவு கூடி சொல்ல முடியாத ஆறுதல, இந்த தர இந்த சுவர் இந்த கூறு தாங்க கொடுத்துருக்கு. யாராலுமே கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் பாதுகாப்பு இந்த வீடு தானே நமக்கு கொடுத்துருக்கு. வித்யா, அம்மா ஏம்மா அழற? நீயும் அப்பாவும் வாழல இந்த கோவில மீட்கிறதுக்காக நான் எடுக்கிற அந்த முயற்சிய அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருமா? இனிமே உனக்கு எனக்கு ஒத்து வராது, வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்குள்ள நான் முடிவு சொல்லணுமா? என்ன செய்யறதுனே தெரியல. ஏற்கனவே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்ட, அதனால உன் வாழ்க்கையே தப்பாயிடுச்சு. நம்ம வீட்டை மீட்கிறதுக்காக உன்னோட வாழ்க்கையே நீ அடக வச்சுட்ட. மறுபடியும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துடாதம்மா. அவர் உறவே வேணான்னு இங்க வந்து இருக்கிறத விட நல்லதோ கெட்டதோ அங்கே இருந்து நீ சமாளிக்கிறதம்மா உனக்கு நல்லது. அதுக்காக உன்னை ஏமாத்தினும் கூட சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லலை. நீ அங்கிருந்து வந்துட்டா கணேசம் பொண்ணு வாழாவிட்டியா வந்துட்டான்னு ஊர் உலகம் உங்க அப்பாவையும் என்னை இந்த அம்மா தப்பா பேசும். இல்லம்மா, என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வராது. நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், வரவே மாட்டேன், வரமாட்டேன். வித்யா, என்ன வித்யா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க? உங்க அம்மா உங்க அம்மாவா? என்னது கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டியா? அம்மா இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த என்ன விஷயம்? இல்ல பாஸ்கர், அம்மா இங்கதா. வித்யா, சதா உங்க அம்மா அப்பாவே நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அதான் அவங்க வந்த மாதிரி ஒரு பிரம்ம. எங்க அப்பா அம்மாவை நான் நினைக்கிறது மட்டும் இல்ல பாஸ்கர், அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பவும் எனக்கு நல்லது கெட்டத சொல்லி எனக்கு வழி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரி வித்யா, அம்மா நீ இங்க வந்திருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்தாதான் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். மனசுக்கு பாரம் நீங்கன்னு சொல்லி இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கே. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா வா வித்யா. நீ பாட்டு உள்ள போன நேரத்தோம் நான் சொல்கிற சொல்லு கட்டுப்பட்டு ஒழுங்காக இங்கே இருக்க போறியா இல்லை எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறியா? இது என் வீடு, நான் அதுக்காக வெளியே போகணும். அப்போ இனிமேல் இங்கே ஒழுங்காக இருக்கங்கிறியா? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை அலங்கோலமாக்கிட்டீங்கிற ஒன்றை தவிர மற்றபடி நான் எப்பவுமே ஒழுங்காக தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லபடியாக ஒரு ஒழுக்கமான பொண்ணாக தான் வளர்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், வளர்த்த லட்சணம் தான் தெரியுதே. என்ன தெரியுது உங்களுக்கு? எங்க வீட்டை மீட்கிறதுக்காக நான் வேலைக்கு போறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வேலை, எந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போற? அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசினா அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நீங்க எனக்கு தாலி கட்டிருக்கீங்க, நல்லதோ கெட்டதோ நான் இந்த வீட்டுல வாழ்ந்துதான் ஆகணும். உங்களுக்கு மனைவியா இல்ல அந்த மூணு குழந்தைங்களுக்கு அம்மாவா?
இதுதான் என் முடிவு. இதையும் மீறி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஏதாவது பிளான் பண்ணா இந்த வீட்டை விட்டு என் பொணம் தான் போகும்.